வழிகேடுகளையும் கொடிய பாவங்களையும் இவ்வுலகத்தில் ஷைத்தான் மனிதர்களுக்கு அலங்கரித்து காட்டுவான். இப்படி அலங்கரித்து காட்டும் பொழுது மனிதனுடைய உள்ளத்தில் அந்த அலங்காரம் என்பது மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்து விடுகின்றது. ஷைத்தானுடைய இந்த அலங்காரத்தை அவர்கள் நேசித்து விடுகிறார்கள். ஆகவே நல்ல காரியங்கள் அவர்களுக்கு கஷ்டமாகவும் கொடிய பாவங்களும் வழிகேடுகளும் அவர்களுக்கு லேசாகவும் ஆகிவிடுகின்றது. இதுதான் ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய உச்சக்கட்ட வழிகேடு. ஒரு மனிதனை ஷைத்தான் தான் சொல்லக்கூடிய பாவங்களுக்கு, தான் அழைக்கக்கூடிய பாவங்களுக்கு அவன் இழுத்து செல்லும் பொழுது அந்த பாவங்களின் பால் அந்த மனிதனை அவன் கன்வீன்ஸ் பண்ணுவான். நல்ல வார்த்தைகளை பேசுவான், அந்த பாவகாரியங்களை நன்மை என்று சொல்லுவான். ஒரேடியாக பாவகாரியங்களை தடுத்துவிட மாட்டான், மாறாக அந்த பாவகாரியங்களை அழகுபடுத்தி காட்டுவான். அதற்கு அழகான பெயர்கள் வைப்பான். மனிதனுடைய உள்ளம் என்பது அந்த பெயர்களாலும் அந்த அழகான பண்புகளாலும் கவரப்பட்டு அந்த பாவகாரியங்களை நேசிக்கக்கூடிய உள்ளமாக மாறி போய்விடுகின்றது. இன்றைக்கு நம்மளுடைய சமூகத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நிலை என்ன? நன்மையான காரியங்கள் என்றால் மிக கஷ்டமாக இருக்கின்றது, தொழுகை என்றால் கஷ்டமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹான வ தஆலாவை தியானம் செய்ய வேண்டும் என்றால், திக்ரு செய்ய வேண்டும் என்றால், நம்மளுடைய நாவுகளை லேசாக அசைத்தாலே போதுமானது, அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றால் அது நமக்கு கஷ்டமாக இருக்கின்றது. ஆனால் பாவகாரியங்கள் என்றால் மிகவும் பிடித்ததாக நம்மளுடைய உள்ளத்துக்கு அது தோன்றுகின்றது என்றால், நாவும் இந்த வலையில் சிக்கிவிட்டோமோ என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோணுகின்றது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சைத்தானுடைய சூழ்ச்சி என்பது பாவகாரியங்களை அழகுபடுத்துவது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு பாவகாரியங்கள் அழகுபடுத்தி அவன் காட்டி அந்த பாவகாரியின் பக்கம் நாம் ஈழ்க்கப்பட்டு அந்த பாவகாரியங்கள் நம்மளுடைய உள்ளத்துக்கு பிடிக்கமாக இருந்தால் சைத்தானுக்கு நாம் தினம் தினம் கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் மாற வேண்டும். நன்மையான காரியங்கள் மீது நமக்கு வெறுப்பு வந்தால், சடங்கு சம்பிரதாயத்துக்காக சில காரியங்களை பண்ணிவிட்டு திருப்தி அடைந்தால் ஷைத்தானுடைய வலையில் நாமும் சிக்கிவிட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான், கால ரப்பி பிமா அஹ்வைதனி. ஷைத்தான் சொல்லுவான், என்னுடைய இறைவனே, என்னுடைய ரப்பே, நீ என்னை வழிகேட்டில் விட்டு விட்டாய். ல உஸய்யினன்ன லஹும் ஃபில் அர்த், நான் ஆதமுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் வழிகேட்டில் விடுவேன். ஆதமுடைய பிள்ளைகளுக்கு வழிகேட்டை ஜெய்யினாக அலங்காரமாக நான் காட்டுவேன். அவர்கள் அஜ்மயின், பல பேரை மொத்தமாக நான் வழிகேட்டில் இழுத்து விடுவேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லசீன், உன்னை இஹ்லாஸாக வழிபடக்கூடிய உன்னுடைய உண்மையான அடிமைகளை தவிர. யாரை தவிர? யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக ஒரு அமல் செய்கின்றாரோ, யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலை செய்ய சொல்லியிருக்கின்றான், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக இந்த அமலை செய்கின்றேன், அல்லாஹ்வுக்காக இந்த பாவங்களை விடுகின்றேன் என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, யார் தக்வாவோடு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, யார் இஹ்லாஸோடு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, அவர்களை தவிர மற்ற எல்லாத்தையும் வழிகெடுப்பேன் என்று சொல்கின்றான். அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை ஜீனத்தாக காட்டுவன் என்று சொல்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்கின்றான், இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான், என்னுடைய அப்து, என்னுடைய இபாதி, என்னுடைய உண்மையான நேசர்கள், என்னுடைய உண்மையான அடியார்களை நீ ஒருபோதும் மாற்றிவிட முடியாது. உன்னுடைய சூழ்ச்சிகளுக்கு அவர்கள் அகப்பட மாட்டார்கள். அவர்களிடம் உன்னுடைய பாச்சா பழிக்காது. அவர்களிடம் உன்னுடைய இந்த சூழ்ச்சி என்பது பழிக்காது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். மாறாக இல்லா மனித்தபாக, உன்னை பின்பற்றியவர்களை தவிர. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக குறிப்பிடுகின்றான், அல்லாஹ் ஷைத்தானுடைய இந்த சூழ்ச்சி என்பது பலகீனமானது. ஷைத்தானுடைய இந்த சூழ்ச்சி என்பது பலகீனமானது யாருக்கு? முஃமின்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு, இஹ்லாஸோடு இருக்கக்கூடியவர்களுக்கு, எஹ்சானான வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களுக்கு, அல்லாஹுக்காக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்கு, இந்த உலகம் என்பது நமக்கு நிரந்தரமற்ற ஒரு விஷயம் என்பதை உணர்ந்தவர்களுக்கு, மறுமைதான் நிரந்தரமானது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நட்கூறி பெற வேண்டும், மறுமையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம், சொர்க்கத்தில் நாமும் நம்மளுடைய குடும்பமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தியாகங்களை இந்த உலகத்தில் செய்து வாழக்கூடிய அந்த மனிதர்களை தவிர, அந்த மூமின்களை தவிர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக குறிப்பிடுகின்றார்.